வணக்கம். தான் தமிழொழியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் ஐங்கரன் கஸ்தூரி. முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவரை தாக்கும் அளவிற்கு ஜனாதிபதியின் செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா குற்றச்சாட்டு. அபிவிருத்திக்காக ஜனாதிபதியுடன் இணைவது தமிழ் மக்களுக்கு ஆபத்தான விடயம் என தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிப்பு. இலங்கையின் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை உன்னிப்பாக அவதானிக்கப் போவதாக பிரிட்டன் தெரிவிப்பு. அரசாங்கத்தை தோற்கடிக்க நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டுமென டலஸ் அழகப்பெரும அழைப்பு. பொருத்தமான நேரத்தில் பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என சஞ்சீவ எதிரிமான நம்பிக்கை. அமெரிக்கா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஈரான் சார்பு ஆயுதக்குழு தளபதி ஒருவர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்கும் எஸ்எல்ஐசி இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்று. எதிர்க்கட்சித் தலைவரை தாக்கும் அளவிற்கு ஜனாதிபதியின் செயற்பாடுகள் அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரோனா லக்ஷ்மன் கிரியல்ல குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரை தாக்கும் அளவிற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கீழ்த்தனமான விடயத்தை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியெல்லா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மூன்று வருடங்கள் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை செவிமடுத்துள்ளோம். ஆனால் நாம் நேற்றைய தினம் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தோம். அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டுமெனில் எதிரணிக்கான மதிப்பை வழங்க வேண்டும். அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு எதிர்க்கட்சியினருக்கு வழங்கப்படவில்லை. அதேபோன்று நாம் அமைதியான முறையில் எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் எம்முடைய எதிர்ப்பு நடவடிக்கையின் போது தாக்குதல் நடத்தப்பட்டது. அனைத்து சந்தர்ப்பத்திலும் எம்மிடம் ஆதரவை கோருகின்றனர், ஆனால் நம் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். அதுவும் எதிர்க்கட்சித் தலைவரை இலக்கு வைத்து கண்ணீர் புகைப்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. உயிராபத்தை மேற்கொள்ளவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே அரசாங்கத்திற்கு எம்மால் ஆதரவு வழங்க முடியாது. ஜனாதிபதி ரணில் எம்முடன் இருந்த சந்தர்ப்பத்தில் இத்தகைய விடயங்களை மேற்கொள்ளவில்லை. அவர் உலக மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர். தற்போது ஜனாதிபதி கீழ்த்தனமான விடயத்தை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளார். இந்த விடயத்தை தற்போதைய அணியினரிடத்திலிருந்தே கற்றுக்கொண்டுள்ளார். எமது அணியில் இருக்கும் போது உலக மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் உரிய நேரத்தில் தேர்தலை நடாத்தினார். ஆனால் தற்போது தேர்தல்கள் பிற்போடப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் எந்த சட்ட மூலத்தையும் நாம் விடயதானத்திற்கு புறம்பாக முன்வைக்கவில்லை என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறப்படும் விடயம் உண்மைக்கு புறம்பானது என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் மகிந்தயாப்பா அபேவர்தன தலைமையில் கூடிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீதிபதி வரையா ஏக விவஸ்தானுகூலபாவே பிலிபந்தவ சாதிக்கையாக துண்ணம தமாய் நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் நீதிமன்றம் கூறிய திருத்தங்களை உள்வாங்காமல் நீதிமன்ற உத்தரவை புறந்தள்ளியும் மாகாண சபை சட்டமூலத்தை கொண்டுவருவதற்கு கரங்களை உயர்த்தியவர்களே தற்போது இவ்வாறு விமர்சிக்கின்றனர். நாம் நாடாளுமன்றத்தில் எந்த சட்டமூலத்தையும் நாம் விடயதானத்திற்கு புறம்பாகவோ நீதிமன்ற உத்தரவுக்கு புறம்பாகவோ நிறைவேற்றிக் கொண்டதில்லை. அவ்வாறு முன்னர் செயற்பட்டவர்களே தற்போது அத்தகைய விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அரசியலமைப்பு மற்றும் நீதிமன்றம் என்பவற்றை மீறி சட்டத்தை கொண்டு வந்தனர். அப்போது உயர்நீதிமன்ற மீண்டும் நாடிய போது நாடாளுமன்றத்தில் சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்பட்டமையை தொடர்ந்து உரிய நாடாளுமன்றத்தின் விடயதானங்களில் தலையீடு செய்வது முறையற்ற விடயம் என்பதால் நீதிமன்றம் அதிலிருந்து விலகிக் கொண்டது. இத்தகைய பின்னணியில் நாம் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கோ ஜனாதிபதியை பாதுகாப்பதற்காகவோ இத்தகைய விடயங்களை மேற்கொள்ளவில்லை. நிகழ்நிலை ஊடாக பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் 50,000 பேரின் முறைப்பாடுகள் உரிய போலீஸ் பிரிவுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு விமர்சிப்பவர்களால் இழப்பீட்டை வழங்க முடியுமா? வெறுமனை நேரத்தை வீணடிக்கும் கதைகளை கூற வேண்டாம். சட்டத்திற்கு அமைய தேவையான விடயம் இதேவேளை தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார்.
பொலி ரஹித நயக்கரஹா. கோடிக்கணக்கான கடன்களை செலுத்த தவறிய வர்த்தகர்களுக்கு அரசாங்கம் கடன் சலுகைகளை வழங்கிய போதிலும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் இதுவரை வழங்கப்படவில்லை. தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அவர்களின் உயர்கல்விக்காக வழங்கப்பட்டு வந்த வட்டியில்லா கடன் திட்டம் கடந்த காலங்களில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு கடன் வசதி வழங்கப்படாததால் அவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் நுழைவதற்கான வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டுள்ளது. மக்கள் வங்கியும் இலங்கை வங்கியும் பொறுப்பான நபர்களின்றி பெரும் செல்வந்தர்களுக்கு உரிய கடன்களை வழங்கி அந்த கடன்கள் கோடிக்கணக்கில் செலுத்தப்படாதுள்ளது. ஆயினும் புதிய மாணவர்களுக்கு கடன் வழங்க மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசாங்கத்துடன் தொடர்புடைய நம்பகத்தன்மை சார்ந்த பிரச்சனை என்பதால் இதனை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு நான் கோரிக்கை விடுக்கிறேன். அத்துடன் எல் கே ஜெகத் பிரியங்கர நாடாளுமன்ற உறுப்பினராக இன்று நாடாளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மகிந்தயாப்பா அபேவர்தன தலைமையில் கூடியது. அதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சனத் நிசாந்தவின் மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்ட புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கே ஜெகத் பிரியங்கர நியமிக்கப்பட்டுள்ளார். 2020 நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன புத்தளம் மாவட்டத்தில் 5 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. இதில் சனத் நிசாந்த 80,082 வாக்குகளை பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடித்தார். இந்த பட்டியலில் ஜெகத் பிரியங்கர 40,527 வாக்குகளை பெற்று 6 இடத்தை பெற்றார். இதன்படி சனத் நிசந்தவின் மறைவுக்கு பின்னர் வெற்றிடமான சபை உறுப்பினர் பதவி ஜெகத் பிரியங்கரவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் கடந்த 30 வெளியிடப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளது. இத்தகைய பின்னணியிலேயே அவர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்திக்காக ஜனாதிபதியுடன் இணைவது தமிழ் மக்களுக்கு ஆபத்தான விடயம் என பிளட் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அபிவிருத்திக்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி கோரினாலும் அந்த விதத்திலும் தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் அக்கறை எடுக்கவில்லை எனவும் இதில் சேர்வது ஆபத்தான விடயம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திற்கு பேசுகின்ற போது அனைத்து கட்சிகளை, தனியார் தமிழ் கட்சிகள் அல்ல, அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக ஏற்பட வேண்டும், பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விட்டிருக்கின்றார். முதலாவது விஷயம், இந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது இந்த நாட்டிலே வந்ததற்கான அடிப்படை காரணம் இனப்பிரச்சனை தான். அதுக்கு எதுவும் தீர்வில்லை, தேவையும் இல்லை. தனிய மாகாணங்களுக்கு அதிகாரங்களை கொடுப்பதன் மூலம் பிரச்சனையை தீர்த்து விட்டது போல ஒரு அபிப்பிராயத்தை ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் கூட மாகாண சபையை அல்ல, அதாவது 13வது திருத்தத்தை முழுமையாக அமல் நடத்தச் சொல்லி கேட்கின்றோம். ஏனென்றால் இருக்கின்றதை கூட பறை கொடுத்து விடக்கூடாது என்ற காரணத்திற்காக ஆகவே தான் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமில்லை, இன்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகார பிரபலாக்கிறது அதுதான். ஆகவே அதை அமல் நடத்தும்படி கேட்டிருக்கிறோமே ஒழிய அதுதான் முடிந்த முடிவு என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆகவே ஜனாதிபதியுடைய கூற்றை ஏற்று ஜனாதிபதி மாத்திரமல்ல எந்த ஒரு சிங்கள கட்சிகளும் பெரும்பான்மை இனத்தினுடைய கட்சிகளும் பல கட்சிகள் தொடர்ந்து அழைப்பு விட்டிருக்கின்றார்கள், அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எந்த விதத்திலும் தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு அக்கறை எடுக்கவில்லை, எந்த சந்தர்ப்பத்திலும் எடுக்கவில்லை. ஆகவே இதிலே சேர்வது என்பது ஒரு ஆபத்தான விஷயம். நாங்கள் அப்படியான ஒரு கூட்டை வைப்போமானால் அது நிச்சயமாக எப்படி அர்த்தப்படுத்தப்படும் என்றால் தமிழ் மக்களுக்கு இப்போது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஆகவே நிச்சயமாக அப்படி சேர முடியாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஜனாதிபதியுடைய நேற்றைய பேச்சிலே அவர் மாகாணங்களுக்கு அதிகாரம் வழங்குவதன் மூலம் இன பிரச்சனைக்கு என்று ஒரு தீர்வு என்று ஒன்று இல்லை என்ற ரீதியிலுமே தான் சொல்லியிருக்கின்றார். மாகாணங்களுக்கு அதிகாரம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும், அது சரியான முறையிலே அமல் நடத்தப்பட வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை, அதிலே எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுதான் இனப்பிரச்சனையுடைய தீர்வு என்று எந்த ஒரு தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் கட்டமாக அவர் மாகாணங்களுக்கு அதிகாரம் கொடுப்பது மாத்திரமல்ல மாகாண சபைகளை இயங்க வைக்க வேண்டும். வெறுமனே அதிகாரம் கொடுத்து விட்டவுடன் பிரச்சனை தீர்ந்துவிடப் போவதில்லை. அதிகாரங்களை நாங்களே எங்களுடைய பகுதிகளுக்கான அலுவல்களை பார்க்கக்கூடிய விதத்திலே அங்கேயோ மாகாண சபைகள் அமைக்கப்பட வேண்டும், அதையும் அவர் செய்ய வேண்டும். செய்வதன் மூலம் ஒரு ஆரம்பமாக இருக்கும் இந்த பொருளாதார அபிவிருத்திக்கான ஒரு ஆரம்பமாக நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஆஸ்திரேலியாவிற்கு விஜயம் செய்துள்ளார். இந்திய மன்றம் மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை ஆஸ்திரேலியாவிற்கு பயணமாகியுள்ளார்.
ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நாளை மற்றும் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள 7வது இந்து சமுத்திர மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் விஜயம் செய்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த மாநாட்டில் இலங்கைக்கான முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஜனாதிபதி முக்கிய உரை ஒன்றையும் நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆஸ்திரேலிய பிரதமர், ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை உன்னிப்பாக அவதானிக்கப் போவதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இலங்கையின் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை உன்னிப்பாக அவதானிக்கப் போவதாக பிரிட்டன் வெளிவிவகார பொதுநலவாய அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் ஆன் மேரி டிரெவில் யான் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சர்வதேச இணைய சேவை வழங்குநர்கள் உட்பட ஏனையவர்களின் கரசனைகளுக்கு மத்தியில் நிகழ்நிலை காப்பு சட்ட மூலத்தை நிறைவேற்றியுள்ளதாக பிரிட்டன் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் நான் இலங்கை ஜனாதிபதியை சந்தித்த வேளை இந்த சட்டம் கருத்து சுதந்திரம், பொருளாதார சுதந்திரத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்த கரசனையை தெரிவித்திருந்தேன் என தெரிவித்துள்ள அவர், ஜனவரி 25வது தேதி தென்னாசியாவிற்கான இராஜாங்க அமைச்சர் தாரிக் பிரபு இலங்கை வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த வேளை இதுகுறித்து கரசனையை வெளியிட்டார் எனவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை தோற்கடிக்க நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமா அழைப்பு விடுத்துள்ளார். மக்கள் மீது அதிக சுமையை ஏற்படுத்தியுள்ள அரசாங்கத்தை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். මේ පාර්ලිමේන්තුව 9 පාර්ලිමේන්තුව ඇතුළත පමණක් සිද්ධ වුණේ 5 වතාවට. அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது கொள்கை விளக்க உரையின் போது தெரிவித்தார். நாமும் அதே கோரிக்கையை விடுக்கிறோம். இந்த அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். படித்த இளைஞர் சமுதாயம் நாட்டை விட்டு வெளியேறுகிறது. பாடசாலை உபகரணங்களுக்கு கூட வரி விதிக்கப்படுகிறது. ஒருபுறம் இளைஞர் யுவதிகளை வலுப்படுத்த வேண்டும் என கூறும் ஜனாதிபதி, மறுபுறம் அவர்களை விரக்தியடை செய்யும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். பாடசாலை மாணவர்களின் இடைவிலகல் அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் 72,000 மாணவர்கள் பாடசாலையிலிருந்து இடைவிலகியுள்ளனர். மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவுக்கான கொடுப்பனவை அதிகரிக்குமாறு வலியுறுத்தியும் திரைசேரி அதற்கான அனுமதியை வழங்கவில்லை. நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் பாதிப்புகளை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். வறட்சுமையை தாங்கிக் கொள்ள முடியாதுள்ளது. யாழ்ப்பாணம் சாவர்க்கட்டு மீனவர்கள் இன்று வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்துள்ளார்கள். இறங்குதுறை பிரச்சினைக்கு தீர்வு கோரி யாழ்ப்பாணம் சாவர்க்கட்டு மீனவர்கள் இன்று வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினர். இன்று காலை 10 யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பின் போது கடற்றொழில் அமைச்சரிடம் கலந்துரையாடி சரியான தீர்வை பெற்றுத்தருவதாக ஆளுநர் தமக்கு உறுதியளித்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தமது இறங்குதுறை பிரச்சினைக்கு தீர்வு கோரி சாவல்கட்டு மீனவர்கள் கடந்த 6வது தேதி வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அன்றைய தினம் ஆளுநர் யாழ்ப்பாணத்தில் இல்லாத காரணத்தினால் சந்திக்க முடியாது எனவும், 8வது தேதி ஆளுநரை சந்திக்க முடியும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மு நந்தகோபாலன் கூறியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் கலைந்து சென்றனர். இதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் சந்திப்பு இடம்பெற்றது. ஆளுநரை சந்தித்ததில் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்களுக்கு அடுத்துள்ள அமைச்சரோட ஆளுநர் கதைச்சு எங்களுக்கு சரியான தகுந்த சிறந்த முறையில் நல்ல பதில் தரதாகவும் சொல்லியிருக்கிறார். எமது துறைமுகத்துக்கு கலா ஆய்வு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் அந்த அவாக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு அமைச்சரும் இந்த இதில் முறையாக தலையிட்டு இதுக்கான பிரச்சனையை உடனடியாக முடிக்கணும். இப்போ எங்களை துறை அபிவிருத்திக்கு உடனடியாக வந்து மீனவர்கள் தொழில் செய்வதற்கு இறங்குதுறை அமைக்கிறதும், இறங்குதுறையில் வந்து மீனவர்கள் ஏலத்தில் மீன்படும் போது அந்த பாதைகள் சரியாக இல்லை என்றதும், கரையோர பாதுகாப்பு
அளவுக்கு புல்லுகள் அதுகள்லாம் மறந்துருக்கு, அதுகளை வெட்டுறதுக்கும் ஆவர் போடுறது அமைக்கிறதுக்கும் சொல்லியிருக்கிறேன். எங்களோட பேரில் அந்த காணியல் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் கதைக்கிறதாகவும் மினிஸ்டர் தான் இந்த அனுமதி தரணும் தான். ஏற்கனவே மினிஸ்டரோட நான் கதைச்சிருக்கிறேன், அம்மாவும் சேர்ந்து கதைச்சு எங்களுக்கு இந்த நல்ல முடிவாக தரணும்னு சொல்லியிருக்கிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட நடப்பாண்டுக்கான முதலாவது மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று காலை இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கூட்டம் நடைபெற்றது. இதன்போது மாவட்டத்தின் விவசாய துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. மேலும் நீர்ப்பாசன குளங்களின் தற்போதைய நிலைமைகள், காலப்போக பயிற்சிகை, துறை சார்ந்து தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட விவசாய பிரிவு, நீர்ப்பாசன திணைக்களம், விவசாய காப்புறுதி, மாகாண விவசாய திணைக்களம், கமநல அபிவிருத்தி திணைக்களம், விதை ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திணைக்களங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் திணைக்கள தலைவர்களுடன் கலந்துரையாடி முடிவுகள் எட்டப்பட்டன. குறித்த நடவடிக்கைகள் தொடர்பாக விவசாயிகளுக்கு ஒலிபெருக்கி ஊடாக பொது அறிவிப்பொன்றை இன்றிலிருந்து வழங்க ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர், திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட விவசாய பணிப்பாளர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர், கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர், கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர், பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர், நீர்ப்பாசன பொறியியலாளர் பிரிவுகளின் பொறியியலாளர்கள், மாவட்ட செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர், துறை சார்ந்த திணைக்கள அதிகாரிகள் மற்றும் விடயதான உத்தியோகத்தர்கள், விவசாய போதனாசிரியர்கள், போலீஸ் பிரிவினர், விவசாய அங்கத்தவர்கள், மாவட்ட விவசாய பிரிவின் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். விளைச்சல் மிக குறைவாக தான் இருக்கிறதாக அறியப்படுகிறது. சில பேர் குறுவாக நாங்கள் அந்த மோதுக்கான செயற்பாடுகளும் சிறப்பாடுகளாக அமையவும் எங்களுடைய மாவட்ட மட்டக்களப்பில் நெல் கொள்வனவில் மோசடி இடம்பெறுவதாக மாவட்ட கமக்காரர் அமைப்புகளின் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போக நெல் அறுவடைகள் நடைபெற்று வரும் நிலையில் சில தனியார் நெல் கொள்வனவாளர்கள் மோசடியான முறையில் அளவைகள் மேற்கொண்டு நெல் கொள்வனவில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட கமக்காரர் அமைப்புகளின் அதிகார சபை குற்றஞ்சாட்டியுள்ளது. மட்டு ஊடக அமையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டார். மாவட்ட அதிகார சபையினால் நாங்கள் முதலாவதாக அரசாங்க அதிபருக்கு அறிவித்து ஜனாதிபதியின் செயலாளருக்கு எழுத்து மூலம் அவரும் அறிவித்திருந்தார். நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதன் பிற்பாடு நாங்கள் நேரடியாக ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தோம். மாவட்டத்தில் உள்ள இராஜாங்க அமைச்சர்களுக்கும் இது சம்பந்தமாக தெரிவித்திருந்தோம். தனியார் வியாபாரிகள் நெல்லை கொள்வனவு செய்வதால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கிலோ நெல்லினை உற்பத்தி செய்வதற்கு 142 ரூபா முடியுது. ஆனால் இன்றைக்கு 80 ரூபாய் அளவில் தான் விவசாயிகளிடமிருந்து தனியார் நெல்லினை கொள்வனவு செய்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் நெல்லுக்கான சரியான விலையும் இல்லாமல் இருப்பதனால் விவசாயிகள் மிகவும் மனமுடைந்த நிலையில் இருக்கின்றார்கள். நிச்சயமாக எங்களோட மாவட்டத்தில் அறுவடை நடைபெறுகின்ற நேரத்தில் வெளி மாவட்டத்தில் அதாவது புலனறுவையில் இருக்கின்ற மில் உரிமையாளர்கள் தான் எங்களுடைய மாவட்டத்திலே விலையை தீர்மானிக்கின்றார்கள். இப்போ தற்போது நாங்கள் அறிகின்றோம், இந்த மில் உரிமையாளர்களுக்கு நிதிகளை வங்கிகளின் ஊடாக கொடுத்து அந்த அறுவடை நெல்லை கொள்வனவு செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை விவசாய அமைச்சர் செய்துள்ளதாக, விவசாயிகள் பெரிய முதலாளிமார் அதாவது மில் உரிமையாளர்களுக்கு கொடுத்து அதை செய்வார்களாக இருந்தால் அதாவது நெல் நிர்ணய விலையை இதுவரையில் இந்த அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை. ஆகவே 142 ரூபா எங்களுடைய தலைவர் சொன்னது மாதிரி 142 ரூபா எங்களோட ஒரு கிலோவுக்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற நேரம் 80 ரூபாய்க்கு நாங்கள் இந்த நெல்லை கொடுக்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட 62 ரூபாய்க்கு மேலே நாங்கள் ஒரு கிலோவில் நட்டமடைகின்ற ஒரு நிலைமை உருவாகியிருக்கின்றது. நெல் கொள்வனவிலே வெளி மாவட்ட முதலாளிமாரை தான் நாங்கள் இந்த மக்கள் நம்பியிருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே தயவு செய்து இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள், அதிகாரிகள், நாட்டினுடைய ஜனாதிபதி, நாட்டினுடைய அமைச்சர் அதாவது விவசாய அமைச்சர், இவர்கள் அனைவரும் இணைந்து எங்களுடைய மாவட்டத்திலே இந்த நெல்லை உற்பத்தி செய்து இந்த நெல்லினுடைய விலையை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் வருங்காலத்தில். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக விவசாயிகள்
ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ள நிலையில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் மந்துவில் மல்லிகைத்தீவு கிராமங்களில் 3 நாட்களாக தொடர்ச்சியாக விவசாய காணி, வயல்காணி, தோட்டக்காணிகளுக்குள் கூட்டமாக புகுந்த யானைகள் வாழ்வாதார பயிர்களான நெல், தென்னம்பிள்ளை, பயிற்றை, வெண்டி, கச்சான் என்பனவற்றை மிதித்து நாசம் செய்துள்ளன. இதனால் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து மேல்குடியேறிய மக்கள் யானை வேலி அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். யானை வீதி என்றாலும் போட்டு தந்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் அது பெரிய உதவி. முன்பக்கங்களால் மறுத்து அஞ்சு வராது. இப்போ நெல் வயலுக்கு போட்டு மறுத்தபடியாக தான் யானை உள்ளுக்க வந்த கிராமத்துக்குள்ள வீடுகளுக்கு. அப்போ அப்படி அங்கே மேலே வச்சு அந்த யானையுடைய பக்கத்து கிட்ட வச்சு அந்த மறைஞ்சா யானை அங்கே முன்னே திரும்பி இங்கே வராது. எங்களுக்கு வந்து இங்கே யானை படு மோசமாக இருக்கு. தென்னியல் பயிர்கோடிகள் ஒன்றும் வக்கீலாத அளவுக்கு இருக்குது. நாங்களும் திரட்டி திரட்டி பார்க்குறோம். 8-10 என்று தான் இங்கே வந்தோன்ருக்கு. இனி ஆக்களுக்கும் உயிர்களுக்கு ஆபத்தை தருற அளவு கட்டத்துக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு. எங்களுக்கு வந்து இப்போ எங்கட தென்னம்பிள்ளைகளும் வந்து கூடிய பாகம் அழிச்சு கொண்டிருக்கு. எங்களுக்கு கச்சான் போடவோ தென்னம்பிள்ளைகளை பார்க்கவோ கொள்ளவோ முடியாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். கவனமாக இதை நீங்கள் எங்களுக்கு செய்து தரும்படி ஏற்றுக்கொள்வோம். அம்பாறை மாவட்டத்தில் யானைகளின் ஊடுருவல் தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் என நீதிக்கான மையம் வலியுறுத்தியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் யானை மனித மோதலை தவிர்க்க எழுத்தாணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் யானைகளின் ஊடுருவல் தொடர்பில் ஆராய வேண்டும் என நீதிக்கான மையம் வலியுறுத்தியுள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ் அமைப்பின் பிரதிநிதிகள் இவ்வாறு குறிப்பிட்டனர். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற இந்த யானைகள், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கு வரும் இந்த யானைகள் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த யானைகள் இல்லை. உண்மையாக அது வெளி மாவட்டங்களில் தான் வருகிறது. ஆனால் அவ்வாறான யானைகள் திட்டமிடப்பட்டு இங்க விடப்படுகிற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அது தொடர்பாக ஆராய வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த இருக்கிற விவசாயிகள் அவனுடைய சொந்த விவசாய காணிக்கு போக இல்லாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அவன் பயந்து விவசாயம் செய்ய, இந்த விவசாயம்ங்கிறது நாட்டில் மிக முக்கிய விவசாயிகள், இந்த நாட்டில் ஒரு பிளட், ஒரு ஆக முக்கியமான ஒரு தொழிலை செய்த ஒரு வகுப்பினர், அவர்கள் ஒரு நிம்மதியாக வாழ இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஒரு மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அது தொடர்பாகவும் அரசாங்கம் வெறுமனே ஒரு நஷ்டீடு வழங்குவது ஒரு மாத்திரமார்கள் நின்று கொள்ளக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. திட்டமிட்டு மனிதர்களை தலையிட்டால் அது இந்த பிராந்தியத்துக்கு வருகின்றதா, அல்லது அது இயற்கையாகவே இந்த குப்பை மேடு மற்ற உணவுகள் பற்றாக்குறையால் இங்கே வருகின்ற அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. இப்போ விவசாயிகள், சில விவசாயிகள் வயல் நிலங்களை செய்ய இல்லாத ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு இந்த யானை மனித மோதலால் அவர்கள் உண்மையில் ஏழை விவசாயிகள் ஒரு மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு எல்லைப்புறங்களில் வாழ்ந்த விவசாயிகள் முழுமையாக இந்த விவசாயம் செய்வதை விட்டு போனால் நல்லம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். உடனடியாக மிக அவசரமாக அரசாங்கம் இதுக்கு ஒரு நடவடிக்கை. ஏனென்னா இப்ப யானையிட பழக்கங்கள் அப்படிதான், அது ஒரு இடத்துல வந்து பழகி பழகி போனா மரம் எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் அது அகற்ற இல்லாது. அது அடிப்படையே ஒரு அடிப்படையிலேயே இதை நம்ம உடனடியாக நிறுத்தக்கூடிய ஒரு சேர்த்துட்டு முன்னெடுக்கணும். முதலாவது நாங்க அம்பாறை மாவட்டம் யானை மனித பிரச்சனையால அதிகமாக பாதிக்கப்படுகின்ற விஷயத்தை நாங்க மிக தெளிவாக ஆதாரங்களோட முன்வச்சு மிக உடனடியாக அம்பாறை மாவட்ட யானை பிரச்சனைக்கு உங்கள் தீர்வு காண வேண்டும். யானை மனித மோதல் தொடர்பாக கரையோரத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் தெரியும். அவங்களுக்காக தீர்வு காண இல்லாமல் ஒரு நிலைப்பாடு இருப்பதால் நாங்கள் சட்டமூடாக ஏதாவது செஞ்சு இந்த மக்களுக்குரிய நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளுமா தான் நாங்கள் இந்த முன்னெடுப்புகளை செய்து வருகின்றோம். செய்திகள் தொடர்கின்றன. வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. வவுனியா பல்கலைக்கழகத்தின் தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் தம்பு மங்களேஸ்வரனின் பதவிக்காலம் எதிர்வரும் ஜூலை 13 நிறைவடைய உள்ள நிலையில் புதிய துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்று நிரூபத்திற்கு அமைவாக பல்கலைக்கழக பேரவையின் பதவி வழி செயலாளரான பதிவாளரால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன.
ஆர்வமுடையவர்கள் தமது விண்ணப்பங்களை இம்மாதம் 21ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு முன்னராக பல்கலைக்கழக பதிவாளருக்கு கிடைக்கக்கூடியவாறு தபால் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் விண்ணப்பம் மற்றும் ஆவணங்களின் மென்பிரதி பதிவாளரது மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் இனவாதத்துடன் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மலையகத்தில் போலீஸ் நிலையங்களும் பெருந்தோட்ட நிறுவனங்களும் இனவாதத்துடன் செயற்படுவதாக பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். பெருந்தோட்ட கம்பெனிகள் மனிதாபிமானத்துடன் ஜனாதிபதி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நாட்டினுடைய இந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை உடனே பெருந்தோட்ட கம்பெனிகளும் தொழில் அமைச்சும் செயற்படுத்தப்பட வேண்டும். அல்லது ஒரு பாரிய ஒரு தோல்வி, ஒரு சமூகம் அங்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனவாதத்தை கூண்டோடு ஒழியுங்கள். மலையகத்திலே போலீஸ் நிலையங்களிலே மலையகத்திலே இருக்கின்ற பெருந்தோட்ட கம்பெனிகள் இனவாதத்தை கக்கிக் கொண்டு இன்னும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனை ஜீரணித்துக் கொண்டிருக்க முடியாது. சில போலீஸ் நிலையங்களிலே மலையகத்திலே மிக மோசமாக இனவாத செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. கம்பெனிகள் இதனை அவர்களுக்கு உபாயமாக பயன்படுத்திக் கொண்டு அவர்களுடைய தொழிற்சங்க பிரச்சனையையும் போலீஸ் நிலையங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைமை மதுரை மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக போலீஸ் அமைச்சர் அவர்கள் செயற்பட வேண்டும். அனர்த்த முகாமைத்துவ அமைச்சருக்கு மீண்டும் தெரிவிக்கின்றேன், இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மனுஷனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடமைப்பு திட்டங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அத்தோடு இந்த கல்வி பாடசாலையிலே மாணவர்களை உயர்தரத்துக்கு கல்வி போத உயர்தரத்திற்கு மதுரை மாவட்டத்திலே கணிதம் விஞ்ஞானம் போன்ற பாடங்களை சித்தி எழுதிய நல்ல மாணவர்களை ஹட்டன் பிரதேசத்திலே அவர்கள் சேர்த்துக் கொள்வதில்லை. ஆகவே ஹட்டன் பாடசாலை ஹட்டன்லே ஹைலண்ட்ஸ் பாடசாலையாக இருக்கலாம், போஸ்கோஸ் பாடசாலையாக இருக்கலாம், அந்த பாடசாலைகளே மதுரை மாவட்டத்திலே இருக்கின்ற மாணவர்கள் உயர்தர தரத்திற்கு வரக்கூடாது என்ற சட்டம் இந்த நாட்டில் இருக்கின்றதா என்பதை நான் தெரிந்து கொள்கின்றேன். ஆகவே இன்று வேறு வழியில் அரசியல் வழியாகவோ அல்லது அரசியல் பழிவாங்கல் வழியாகவோ அல்லது பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு வக்காலத்து வாங்குவதற்காகவோ இந்த இனவாதம் மலையகத்திலே மெதுமெதுவாக செயற்பட இதனை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கு இடம் அளிக்க கூடாது. இன்று ஜனாதிபதி கொள்கை பிரகடனத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் என்னுடைய சமூகம் பெருந்தோட்ட தொழிலாளியின் சம்பளம், அவருடைய காணி, அவருடைய கல்வி, அவருடைய சுகாதாரம், அவருடைய உட்கடப்பு சம்பந்தமாகவும் அரசாங்கமும் இந்த பாராளுமன்றமும் எங்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டும். பொருத்தமான நேரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரி மன்னர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கான களத்தை உருவாக்கிய பின்னர் பொருத்தமான நேரத்தில் வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரி மன்னர் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் யார் என்பது முக்கியமானதாகும். ஆயினும் அந்த ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு வெற்றி பெற முடியாது. தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்கான களத்தை கட்சி என்ற ரீதியில் நாம் உருவாக்க வேண்டும். எமது கொள்கை என்ன, அதனை எவ்வாறு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது ஆகியவை குறித்து சிந்திப்பது அவசியமாகும். தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன தமது கட்சியின் வேட்பாளர் யார் என்பதை அறிவித்துள்ளன. அனுரகுமார் திசா நாயக்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சிலர் கூட்டணி அமைத்துள்ளார்கள், நாம் அவர்கள் குறித்து கரிசனை கொள்வதில்லை. வெற்றி பெறுவதற்கு நாம் வியூகம் அமைத்து பொருத்தமான நேரத்தில் எமது அறிவிப்பை வெளியிடுவோம். நாட்டில் கடந்த முறை இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போதும் நாம் இறுதி நேரத்திலேயே எமது வேட்பாளரை அறிவித்து வெற்றி பெறச் செய்தோம். ஜனாதிபதி தேர்தல் பற்றிய புள்ளி விவரங்கள் போலியானவை என துசார இந்துநில் எம்பி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குறித்து வெளியாகும் புள்ளி விவரங்கள் போலியானவை என்றும் விரைவில் உண்மை தன்மையை வெளிப்படுத்த உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் குருணாகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துசார இந்துநில் அமரசேனா தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மமிதன் இக்கே அப்பி அலுத்தியாக அப்பி தக்கினே எத்துமா
தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு சென்றுள்ளார். அடுத்த தேர்தலில் வெற்றி பெறப் போவதாகவும் அதனாலேயே அவரை இந்தியாவுக்கு அழைத்ததாகவும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். கட்சி ஒன்றின் தலைவருக்கு ஒரு நாடு அழைப்பு விடுவது சாதாரணமான விடயமாகும். அனுரகுமார இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளவர். அவர் மீண்டும் நாட்டிற்கு திரும்பி மக்களிடம் எவ்வாறான கருத்துக்களை கூறப்போகின்றார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தேசிய மக்கள் சக்திக்கு 50% மக்கள் பலம் இருப்பதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது வேண்டுமென்றே தயாரிக்கப்பட்ட அறிக்கையாகவே நான் கருதுகின்றேன். அது தொடர்பில் விரைவில் நாம் உண்மையை வெளிப்படுத்துவோம். தேர்தல் காலங்களில் இவ்வாறான ஆய்வுகள் வெளியாகுவதும் சாதாரணமான விடயமாகும். சீனாவின் நச்சுத்தன்மை வாய்ந்த பாக்டீரியா உர பிரச்சினை தொடர்பான விவகாரத்தை கலந்துரையாடல் மூலம் தீர்ப்பதற்கு விவசாய அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. சீனாவின் தனியார் நிறுவனம் ஒன்றினூடாக 2022 இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட நச்சுத்தன்மை வாய்ந்த பாக்டீரியா உர பிரச்சினை தொடர்பான விவகாரத்தை கலந்துரையாடல் மூலம் தீர்ப்பதற்கு விவசாய அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. சீன உர கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டமையால் அந்த நிறுவனத்தின் நாமத்திற்கு ஏற்பட்ட அவப்பெயர் காரணமாக 6.9 மில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கை அரசாங்கம் இழப்பீடாக செலுத்த வேண்டியிருந்தது. இந்த நிலையில் எதிர்வரும் 19 முதல் 22 வரையில் நாட்டில் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் 37வது ஆசிய பசிபிக் வலய சம்மேளன கூட்டத்தின் போது விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை பாதுகாக்கும் வகையில் கூட்டத்தில் பங்கேற்க உள்ள சீன விவசாய அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினருடன் இலங்கை தரப்பினர் கலந்துரையாட உள்ளதாக விவசாய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடல் பகுதியில் 19 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடல் பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 19 இந்திய மீனவர்கள் 2 மீன்பிடி படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்றிரவு கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் மீன்பிடி படகுகளுடன் காங்கிசுந்துறை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக மயிலட்டி கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மட்டக்களப்பு மண்டூரில் புதிய நெல்லினம் சிறந்த விளைச்சலை கொடுத்துள்ளது. மட்டக்களப்பு ராணமடு விவசாய போதனாசிரியர் பிரிவுக்குட்பட்ட சங்கர்புரம் கிராமத்தில் பயிரிடப்பட்ட புதிய வகை நெல்லினமான 378 வகை நெல்லினம் சிறந்த விளைச்சலை கொடுத்துள்ளது. நெல்லின் அறுவடை நிகழ்வு இன்று ராணமடு விவசாய போதனாசிரியர் பிரிவுக்கு பொறுப்பான விவசாய தொழில்நுட்ப உத்தியோகத்தர் கே கிளசன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன, பத்தலக்கொட நெல் ஆராய்ச்சி நிறுவகத்தின் விவசாய ஆராய்ச்சி நிபுணர் கே ரோஹண திலகஸ்ரீ, உதவி விவசாய பணிப்பாளர்களான எஸ் சித்திரவேல், திருமதி நித்யா நவரூபன் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர். விவசாய உத்தியோகத்தர்களால் நெல் அறுவடை செய்யப்பட்டு பயிர்வெட்டு அளவீடு மூலம் விளைச்சல் கணக்கிடப்பட்டது. இம்முறை சாதகமற்ற காலநிலை நிலவிய போதிலும் கூட இந்த இனமானது நோய்பீடை எதிர்ப்பு சக்தி நிறைந்ததாகவும் நல்ல விளைச்சலை கொடுத்துள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கலசியம் பெளாவையில் வயல் விழாவும் வர்த்தக ரீதியிலான வீட்டுத்தோட்ட செய்கை தொடர்பான நிகழ்வும் இன்று இடம்பெற்றது. பாராசூட் முறையிலான நெட் செய்கை முறை மற்றும் அதனை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பாக விவசாய போதனாசிரியர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன்போது நெட் செய்கை மேற்கொள்ளப்பட்ட வயலை விருந்தினர்கள் மற்றும் விவசாயிகள் பார்வையிட்டதுடன் வர்த்தக நோக்கில் பயிரிடப்பட்ட வீட்டுத்தோட்ட செய்கையையும் பார்வையிட்டனர். வவுனியா பிரதி விவசாய பணிப்பாளர் பி அற்புத சந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் மரியதாசன் ஜெகோ, வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பி ஏ சரத் சந்திர, மேலதிகார சங்க அதிபர் தி திரேஷ்குமார் மற்றும் விவசாய போதனாசிரியர்கள், விவசாயிகள் என பலர் பங்கேற்றனர். வாக்காளர் பதிவு பணிகளை விரைவில் நிறைவு செய்ய வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சவன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார்.
2024 ஆண்டிற்கான வாக்காளர் பதிவு பணிகளை எதிர்வரும் 29 தேதிக்கு முன்னர் நிறைவு செய்ய வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். 18 வயதிற்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வீட்டில் தங்கியிருப்பவர்களின் விவரங்கள் அவர்களது வீடுகளில் பெறப்படும் வாக்காளர் பட்டியலில் கட்டாயம் சேர்க்கப்பட வேண்டும். நிரந்தர வதைவிடத்தை மாற்றாதவர்கள், திருமணம், கல்வி அல்லது வேறு காரணங்களுக்காக வசிப்பிடத்தை மாற்றியவர்கள் அனைவரும் வாக்காளர் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும். வெளிநாடுகளில் உள்ள குடும்ப உறுப்பினர்களால் வாக்களிக்க முடியாவிட்டாலும் அவர்களின் பெயர்களும் வாக்காளர் இடாப்பில் இடம்பெற வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி பிரிவினைகளை ஏற்படுத்துகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள வெகுஜன ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்காகவே நிகழ்நிலை காப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர மக்கள் காங்கிரஸில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபத்துமாட்ட பார்லிமெண்ட்டுவ கல்தமிப்பு சந்தகாத்தியன வகந்திய நாட்டின் எதிர்காலத்திற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். ஆயினும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களுக்கு பணியாற்ற முடியாத வகையில் பிரிவினைகளை ஏற்படுத்துகின்றார். ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை மாத்திரம் நிறைவேற்றுமாறு மாவட்ட அரசு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைதியான ஆர்ப்பாட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் அவரையும் ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுக்கின்றார். சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தல் என்ற போர்வை நிகழ்நிலை காப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதனூடாக வெகுசன ஊடகங்களை கட்டுப்படுத்தவே அரசாங்கம் தயாராக உள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மீறி சட்டத்திற்கு முரணான வகையிலேயே நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. முதியோர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சிஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஊனமுற்றோர், முதியோர் மற்றும் சிறுநீரக பாதிப்பிற்கு உள்ளானவர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சிஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். 5,000 ரூபாவாக இருந்த ஊனமுற்றோர் மற்றும் சிறுநீரக பாதிப்பிற்கு உள்ளானவர்களுக்கான உதவித்தொகை 7,500 ரூபாவாகவும், 2,000 ரூபாவாக இருந்த முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட உள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் சிஹான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். கெஹலியா அமைச்சராக இருந்தபோது நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட மருந்து அவருக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெஹலியா ரம்புக்வெல்லா சுகாதார அமைச்சராக இருந்தபோது நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட மருந்துகளை தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருக்கு வழங்கப்படுவதாக சிறைச்சாலை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தரமற்ற இம்யூனோ குளோபுலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் சுகாதார அமைச்சராக செயற்பட்ட கெஹலி ரம்புக்வில கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதன்போது இவருக்கு ஏற்பட்ட உடல் நலக்குறைவு காரணமாக அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலைய நடவடிக்கைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் தர்சன கெட்டியராஜி தெரிவித்துள்ளார். கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் அண்மையில் ஏற்பட்ட மோதல்களை தொடர்ந்து நிலைய நடவடிக்கைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் தர்சன கெட்டியராஜி அறிவித்துள்ளார். புனர்வாழ்விற்கு பொருத்தமற்றதாக கருதப்படும் நபர்களை இனிமேல் நிலையத்திற்குள் வைப்பதை தவிர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் மோதல்களை தூண்டும் வகையில் செயற்பட்ட 34 பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த கொள்கை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தீர்க்கமான நடவடிக்கையாக கந்தக்காடு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு நிலையத்தில் வன்முறை செயல்களுக்கு பங்களித்த அனைத்து நபர்களும் நீக்கப்பட்டுள்ளனர் என்று புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் தர்சன ஹெட்டியராஜி குறிப்பிட்டுள்ளார்.
குற்ற கும்பல் உறுப்பினர்களுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தராதரம் பார்க்காது சட்டம் அமல்படுத்தப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். குற்றக்கும்பல் உறுப்பினர்களுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். அந்த அதிகாரிகளுக்கு எதிராக தராதரம் பார்க்காது சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றக்கும்பலின் தலைவர்களில் ஒருவரான நதுஞ்சிந்தக என்ற ஹரகட்டாவிற்கு ஆதரவாக செயற்பட்ட பல போலீஸ் உத்தியோகத்தர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ராணுவ புலனாய்வு படையினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொஸ்லந்து போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் இரண்டு நீலக்கற்களை சட்டவிரோதமான முறையில் விற்பனை செய்ய முற்பட்ட போது கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சுற்றிவளைப்பின் போது கைப்பற்றப்பட்ட மாணிக்க கற்கள் சுமார் 37 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வெளிவேறிய பிரதேசத்தின் தேரர் ஒருவர் உட்பட இருவர் கொஸ்லந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கைப்பற்றப்பட்ட மாணிக்க கற்கள் விகாரை வடிவிலானது என தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொஸ்லந்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் மன்னாரில் விற்பனைக்கு தயாராக இருந்த நிலையில் 1200 போதை மாத்திரைகளுடன் நேற்று இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நானாட்டான் பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதான பெண்ணும் 45 வயதான ஆணும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னாறு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் கடற்படை அதிகாரிகளால் சிலாவத்துறை நானாட்டான் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதோ சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன. அதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகளுடன் சிலாவத்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 728 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் 558 சந்தேக நபர்களும் ஏனைய குற்றங்கள் தொடர்பில் 170 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசேட பணியகம் ஆகியவற்றின் பட்டியலில் இருந்த 14 சந்தேக நபர்கள் இந்த நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏனைய குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 170 சந்தேக நபர்களில் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 18 சந்தேக நபர்களும் ஏனைய குற்றங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 145 சந்தேக நபர்களும் திறந்த பிடியாணை பெற்றவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். இதன்போது 122 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள், 101 கிராம் ஐஸ் போதைப்பொருள், 5 கிலோ 217 கிராம் கஞ்சா, 23521 கஞ்சா செடிகள், 404 கிராம் மாவா, 1852 போதை மாத்திரைகள், 171 கிராம் மதன மோதகம் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இடம்பெறவுள்ள ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மிச்சல் மெண்டிஸ் தலைமையிலான அணியின் ஜரித் அசலங்க, பெதும் நிசங்க, விஷ்கா பெர்னாண்டோ, சதீர சமரவிக்ரம, வனிது ஹசரங்க, மகேஷ் தீக்ஷண, துனித் வெல்லாலகே, அகில தனஞ்சய, சாமிக கருணாரத்ன, சமீர, டில்சான் மதுசங்கர், பிரேமோத் மதுசான் மற்றும் ஜேவோன் டேனியல் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளார்கள். அதன் குறித்த ஒரு நாள் தொடரின் உபதலைவராக சரித் அசலங்க பெயரிடப்பட்டுள்ளார். இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி நாளை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.